இந்த வருஷம் பேக்கில் கை வருது. ஓகே ஓகே ஓகே. பத்தம் சார்பதிவாள சங்கத்தின் சார்பாக பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் போராட்டத்திற்கு வழிதந்துள்ள நமது சங்க மாநில நிர்வாகிகளையும் இதர தோழமை சங்க நிர்வாகிகளையும் அன்புடன் அழைக்கின்றேன். கோஷம் போட்டுங்கண்ணா, லைட் போகுதுண்ணா, எல்லாம் கொஞ்சம் கோஷம் போடுறது எடுத்துக்கோங்க. கோரிக்கையோட கோஷம், தமிழக அரசே தமிழக அரசே, எளிமைப்படுத்து எளிமைப்படுத்து, ஏழை எளிய மக்களுக்கு ஏற்றவாறு மனைப்பதிவை எளிமைப்படுத்து எளிமைப்படுத்து, நீக்கம் செய் நீக்கம் செய், ஏழை எளிய மக்கள் மனைகளை பதிவதில் உள்ள குளறுபடுகளை நீக்கம் செய், வேலை வழங்கு வேலை வழங்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வழங்கு, நிரப்பிடுக நிரப்பிடுக, காலி பணியிடத்தை நிரப்பிடுக நிரப்பிடுக நிரப்பிடுக, உடனடியாக நிரப்பிடுக, பணியமர்த்து பணியமர்த்து, பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து பணியாளர்களையும் உடனடியாக பணியில் அமர்த்து, கைவிடு கைவிடு, ஒப்பந்த பணியை கைவிடு கைவிடு கைவிடு, அவுட்சோர்சிங் முறையை கைவிடு கைவிடு கைவிடு, தனியார் மையத்தை கைவிடு, வெளியேற்று வெளியேற்று, டிசிஎஸ் வெளியேற்று, ரத்து செய் ரத்து செய், சிபிஎஸ் ரத்து செய், அமல்படுத்து அமல்படுத்து, பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து, வழங்கிடு வழங்கிடு, ஈட்டிய ஒப்படைப்பு வழங்கிடு வழங்கிடு வழங்கிடு, நிலுவை அகவிலைப்படி தொகையை வழங்கிடு, உறுதிப்படுத்து உறுதிப்படுத்து, பதிவு சட்ட பிரிவு 86 படி பணி பாதுகாப்பினை உறுதிப்படுத்து, நடத்திடு நடத்திடு, பணியிட மாறுதலுக்கு பொது கலந்தாய்வு நடத்திடு, ஓங்கட்டும் ஓங்கட்டும், பணியாளர் ஒற்றுமை ஓங்கட்டும் ஓங்கட்டும் ஓங்கட்டும், அனைத்து பணியாளர் சங்க ஒற்றுமை ஓங்கட்டும், வெல்லட்டும் வெல்லட்டும், கோரிக்கைகள் வெல்லட்டும். கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து 10 மாவட்ட தலைநகரங்களிலும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பெறுவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று சென்னை மத்திய வட மற்றும் தென் சென்னை பதிவு மாவட்டத்தினுடைய கவனிப்பு ஆர்ப்பாட்டமானது இன்று ஒருங்கிணைந்த பதிவுத்துறையின் மற்றும் வணிக வரித்துறை அலுவலகத்தின் ஒருங்கிணைந்த கட்டிடத்தில் இங்கு கவனிப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த 10 அம்ச கோரிக்கைகளில் முக்கியமானதாக ஏறக்குறைய 4 ஆண்டுகளாக தற்காலிக பணிநீக்கத்தில் உள்ள பணியாளர்கள் அனைவரையும் உடனடியாக பணியில் அமர்த்த வேண்டும் என்கின்ற முக்கிய கோரிக்கை ஒன்று, அந்த 10 அம்ச கோரிக்கையில் முக்கியமான ஒரு கோரிக்கையாகும். தமிழ்நாடு மாநில அரசும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இதனை உடனடியாக தீர்த்து எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாநில தலைவர் மு மகேஷ், மாநில தலைவர்.